அனைவருக்கும் வணக்கம். சிதுக்கமாட்டிக்கு அவர் இருக்கிறேன். நாங்கள் என்ன செஞ்சிட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, MT4 அண்ட் MT5 பிளாட்ஃபார்முக்கு இஏ டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இஏனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோபோ ட்ரேடிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜியில் இண்டிகேட்டர் வச்சுருக்கீங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஸ்ட்ராட்டஜியில் இண்டிகேட்டரை வந்து நம்ம இஏவை டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நியூஸ் ட்ரேடிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா, ஏவிடியில் வந்து சிபிஐ நியூஸ் ஒன்று இருந்தது. அதுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஏன்னா அது மார்க்கெட்டில் வந்து அந்த வால்டைல் இல்லை அப்படிங்கிறதுக்காக ஆர்டர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ வால்டைல் இல்லாத மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறது பெஸ்ட் ஆக்சுவலாக நியூஸ் டைமில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரில் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து பை லிமிட்டை, இங்கே வந்து செல் லிமிட்டு, அதுக்கான ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் அப்படின்னு. இதை நான் என்ன பேஸிஸில் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இண்டிகேட்டர்ஸும் நான் யூஸ் பண்ணுறதில்லை. ரொம்ப சிம்பிள். நியூஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நான் இதை பார்க்குறது. ஆக்சுவலாக நியூஸ் டைமில் ஒரு ரெண்டு விஷயம் முக்கியமாக நடக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே க்ரியேட் ஆன பேட்டர்னோட ஸ்டாப் லாஸ் அடிக்கும், இல்லை ஏற்கனவே க்ரியேட் ஆன பேட்டர்னோட டார்கெட் அடிக்கும். இது ரெண்டு விஷயம் தான் நியூஸ் டைமில் வந்து மோஸ்ட்லி நடக்கும். ஸோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி மார்க்கெட்டில் என்ன பேட்டர்ன் நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். ஸோ ஏவிடி நியூஸ்லன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இப்போ ஒரு பேட்டர்னில் இருக்குது. ஆக்சுவலாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கீழே வந்து திரும்ப மேலே போயிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு திரும்ப மார்க்கெட் மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஏவிடி கேடும் தான் இப்போ கீழே வந்திருக்கு. இட் மீன் ஹையர் லோ, இது லோயர் ஹை பிரேக் பண்ணல, மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ திரும்ப வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இந்த பிரேக் அவுட் ஆனால் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். திரும்ப வந்து இங்கே நியூஸ் டைமில் போய் என்ட்ரி கொடுத்துட்டு திரும்ப அந்த ட்ரெண்ட் ஃபாலோ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம் என்ன நடக்குது அப்படின்னா. ஸோ நியூஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம ப்ரிடிக்ட் பண்ண டார்கெட் போயிடுச்சு, ஆனால் என்ட்ரி கொடுக்கலை. கடவுளே, இதுக்கு பிறகு வேஸ்ட்டு வெயிட் பண்ணுறது. நான் மேலே போயிட்டு கீழே வரும்னு நினச்சேன், அவன் டைரெக்டாக கீழே போயிட்டான். இதே போல் இது கீழே வந்துட்டு மேலே போகணும்னு எதிர்பார்த்தேன், அவன் டைரெக்டாக மேலே போயிட்டான். ஸோ இதுக்கு பிறகு இதில் வெயிட் பண்ணுறது வேஸ்ட். நாளைக்கு ஏதாச்சும் நியூஸ் இருந்தால் அதில் என்ட்ரி சான்சஸ் கிடைச்சா பார்ப்போம்.